பார்த்தீங்கன்னு சொன்னா மானாட்டம் மயிலாட்டம் எல்லாமே இருக்குது. இப்போ நல்ல ஒரு மலை ஒன்று வரத்து வாங்கிட்டு பாருங்க எல்லாரும். வணக்கம் ரவலே, எல்லாரும் இப்போ நல்ல சும்மா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சும்மா இருக்கிறேன், நீங்கள் நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இதுக்கு ஒரு காலம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதாவது கில்மிசாவை பலாலியா பொருளை ஏற்றிக்கொண்டு மக்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக அதாவது வந்து கொண்டிருக்கேன். இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூரில் நின்றுருக்கேன். இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரில் அடிக்கடி பார்த்தீங்கன்னு சொன்னான்ட்டு வருது, அதுக்கு கொஞ்சம் குறைக்க வேணும். யாராக இந்த சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க. எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அதாவது மாம்பழஞ்சந்தியில் நிற்கிறோம். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாம்பழஞ்சந்தி. அங்கே கில்மிசாவை வரவேற்கிறதுக்காண்டி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரோட்டில் நிற்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தா தெரியும், ரோட்டில் கில்மிசாவை வரவேற்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட பேர் நிற்கிறேன் பாருங்கள். இங்கே அந்த வளைவிற்கு வேறுங்க, இலங்கையில் தங்க மகள் செல்வி கில்மிசா உதயசீலன் அவர்களை வருக வருகன அன்புடன் வரவேற்கின்றோம். அந்த வளை ஒன்று போட்டிருக்கணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரில் இருந்து வழிகிட்டு வீட்டில் இருந்து வழிகிட்டு ரோட்டுக்கு வரையணும். என்னதுக்காண்டின்னு சொன்னால் கில்மிசாவை பார்க்கறதுக்காண்டி. பாருங்க கொஞ்சம் குரோடாக இருக்குது, என்னத்துக்காண்டி போயினம்ன்றது எனக்கு விளங்கல. எங்கே போயினம்ன்றதால் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள், கொமெண்ட்டில் போடுங்க. இப்போ நல்ல ஒரு மலை ஒன்று வரத்து வாங்கிட்டு பாருங்க, எல்லோரும் கூட பிடிச்சி கொண்டிருக்கணும். எல்லாமே கில்மிசாண்ட வருகைக்காண்டி தான். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல யாருமே எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்க போகுது. கண்டிப்பாக கில்மிசா இந்த நிகழ்வு எதிர்பார்த்துருக்க மாட்டா. பாருங்க, இதை நான் நினச்சேன்னா சப்பரமெண்டு. இப்போ என்னத்துக்காண்டியிருந்து உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும், பல்லக்கு இதெல்லாம் தூக்கி கொண்டு வரப்போயினம். கில்மிசாண்ட வருகைக்காண்டி எவ்வளவு மக்கள் காத்திருக்கணும்ன்றதை பாருங்களேன். உணர்ச்சி ஒரு தருணம், எமது மண்ணில் எமது செல்விக்கு வாழ்த்து வழங்குவதற்காக எமது ஊரை சேர்ந்த மக்கள் இங்கே தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். எமது வரவேற்பு வைபவத்துக்குரிய பிரதான மேடைக்கு எமது செல்வியை அழைத்து செல்வதற்குரிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற கில்மிசா கிட்ட வந்துட்டா பாருங்க. இந்த இடத்துல எல்லாரும் வரவேற்பு, இந்த இடத்துல எல்லாருமே வரவேற்கிறதுக்காண்டி ரெடியாக இருக்கணும். இந்த விளக்கெல்லாம் கொளுத்தி கொண்டு உங்களை காட்டுறேன். இந்த இடத்துல இங்கே பாருங்க, நல்ல க்ரௌடாக இருக்கு. Thank you.
பாருங்க பல்லக்கில வீதி உலா போயினம் வணக்கம் எப்படி இருக்கீங்க பாங்க அங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெடி போடு நடக்குது அங்கால நல்ல மேல
பாத்தீங்கன்னா மானாட்டம் மயிலாட்டம் எல்லாமே இருக்குது. குதிரை ஆட்டம் பாருங்க. இப்போ நாங்கள் மாம்பழ சந்திக்கு வந்துட்டோம். மாம்பழ சந்தி பயங்கர க்ரௌடா இருக்கு, அதை விட மாம்பழ சந்தி பயங்கர க்ரௌடா இருக்குது. எங்களை பாருங்க, இந்த சந்தில இருந்தா நாங்கள் உள்ளுக்க போகணும். அதில் அந்த வளைவு இருக்குது, முகப்பு. முத்து சப்பரம் பல்லக்கன்னு சொல்றதை விட முத்து சப்பரம். நிக்கிறதுக்கு இடம் இல்ல, என்ன செய்யறது? எங்களோட வந்த புடியங்களையும் காணலையாக்களை மக்களை. இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இசை கச்சேரி நிகழ்வு தான் காட்டப்படுவோம். ஊருக்கு போய் இசை கச்சேரி என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்ட போறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முத்துச்சப்பரம் ஒரு தரமே எதிர்பார்க்காத மாதிரி முத்துச்சப்பரத்துல அதாவது வீதியில உள்ள வந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் அடுத்த கவனம் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.